வணக்கம், நான் உங்கள் தமிழன் சுபாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்குற காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 18 வகையான மூலிகைகள் வைத்து நம்ம கபசுர குடிநீர் ஒன்று தயார் பண்ணோம். ஸோ அந்த 18 வகையான மூலிகைகளில் பெரும்பாலான மூலிகைகளுக்கு நம்ம வந்து தனித்தனி காணொலி பதிவேற்றம் பண்ணிட்டோம். ஸோ மீதி இருக்கிற மூலிகைகளுக்கு வந்து வர்ற காலங்களில் நம்ம வந்து தனித்தனியாக காணொலி பதிவேற்றம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 3 வகையான மூலிகைகளை சேர்த்து நம்ம வந்து காணொலி பதிவேற்றம் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி மூன்றும் சேர்ந்தாலே அது பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரிகடுகம். ஸோ அதோடய நன்மைகள் என்ன, அதோடய அளவு முறைகள் என்ன, அதை எப்படி நம்ம தயார் பண்ணணும், அது சாப்பிட்டா என்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவேற்றம் காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அன்றைய காலகட்டத்தில் வந்து வீட்டில் வந்து அஞ்சரைப்பட்டி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதில் நிறைய மூலிகை பொருட்கள் இருந்துச்சு. மூலிகை பொருட்கள் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பயன்படுத்துகிற மளிகை பொருட்கள் தான் மூலிகை பொருட்களாக இருந்துச்சு. அது அதிகமாக இருக்கக்குள்ள நமக்கு வர்ற நோய் வந்து குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாகரிகம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் உள்ளே வரக்குள்ளே நிறைய மசாலா பாக்கெட் உள்ளே வந்துச்சு, அஞ்சரைப்பட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு, காலியாக இருந்துச்சு, அதனால நோய்கள் வந்து அதிகரிச்சிட்டுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த திரிகடுகமும் நம்மளோட வீட்டில் இருந்த அஞ்சரைப்பட்டியிலிருந்து வந்தது தாங்க. இது வந்து திரிகடுகம் வந்து சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து ஒரு துணை மருந்தாக இது அதிகளவு பயன்படுத்தப்பட்டுச்சு. முன்னாடிலாம் வந்து காய்ச்சல் சளி அப்படின்னாலே உடனே என்ன செய்வாங்கன்னா, அந்த சூரணத்தை தேனில் கலக்கி கொடுப்பாங்க, அது உடனே கேட்குங்க. பெரியவர்கள் இருக்கிற வீட்டில் இப்பவும் இந்த திரிகடுகம் கட்டாயம் இருக்குங்க. இந்த திரிகடுகத்தில் நம்ம முதல்ல பார்க்கறது பார்த்தீங்கன்னா சுக்கு. இந்த சுக்கு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வருதுன்னா, இஞ்சிலேருந்து வருது. இந்த இஞ்சை காய வைக்கக்குள்ள அதில் இருக்க சாறு முழுக்க அதிலே தங்கி அதிக சக்தி கொடுக்குங்க. இஞ்சை காட்டிலும் அதிக சக்தி கொண்டு இருக்கிறதுனால இது வந்து உடலுக்கு செரிமான கோளாறு வராமல் இது தடுக்கக்கூடியதுங்க. கடினமான உணவாக இருந்தாலும் எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு நார்ச்சத்து பொருளுங்க. இது வந்து அதிக காரத்தன்மை இருக்கிறதுனால நம்ம உடலில் உள்ள கபத்தை வந்து நீக்கக்கூடிய தன்மை உள்ளது. கபம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம நெஞ்சில் இருக்கிற ஈரப்பதம், அதாவது நெஞ்சில் இருக்கிற சளியை வந்து குறைக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த சுக்குக்கு இருக்குதுங்க. உடலில் வந்து அதிகமான கபம், அதாவது அதிகமான சளி இருக்குது, இருமல் இருக்குது அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, இந்த சுக்கு கஷாயம் வச்சு குடிப்பாங்க, அல்லது இந்த சுக்கு டீ வச்சு குடிப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த இருமல், அந்த கபம் இது வந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி தலைவலி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுக்கை வந்து நல்லா உரசி அதை வந்து தலையில் பற்று போடுவாங்க. அப்படி இருக்குள்ள அந்த தலைவலி வந்து கொஞ்சம் குறையுங்க. இந்த சுகர் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களோட அளவு வந்து கம்மியாகலை அப்படின்னா, இந்த பொடியை நீங்கள், அதாவது சுக்கு பொடியை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாடோடு வைக்குங்க. இந்த மாதிரி சுக்கோட மருத்துவ குணங்களை வந்து சொல்லணும் அப்படின்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு சுக்கில் வந்து மருத்துவ குணம் இருக்குதுங்க. நம்ம செய்கிற இந்த திரிகடுகத்தில் வந்து முதன்மையானது இந்த சுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சுக்கை வந்து அப்படியே பயன்படுத்திடக்கூடாது, இந்த சுக்கோட தோலை வந்து கட்டாயம் நீக்கிருங்க. ஏன்னா அந்த தோல் வந்து அதிக கனமாக இருக்கனால அதை நீக்கவும் முடியாது. அதனால் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வெத்தலை கூட சேர்த்து சாப்பிட்ற அந்த சுண்ணாம்பை வந்து அது மேலே தடவிட்டு அதை வந்து நெருப்பில் காட்டினீங்கன்னா அந்த தோல் வந்து அழகாக நீங்கிருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உபயோகிக்கணும். இந்த சுக்கை பொறுத்தளவு நம்ம பொதுவாகவே அந்த தோல் நீக்கி தான் நம்ம வந்து உணவாக எடுத்துக்கொண்டுங்க. இந்த திரிகடுகத்தில் வந்து அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு. இந்த மிளகு பார்த்தீங்கன்னா தொண்டை வலி, தொண்டை எரிச்சல், தொண்டை அதாவது குத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சளி அதிகமாகிடுச்சுன்னா தொண்டையில் வந்து நரிச்சு நரிச்சுன்னு குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடுச்சு அப்படின்னா, இந்த மிளகை வந்து எடுத்துகிட்டு நம்ம லேசாக வறுத்துட்டு பச்சரிசியோட சேர்த்து சாப்பிடக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இந்த வலி எல்லாமே பறந்து போயிருங்க. அதாவது நம்ம உடலில் வந்து ஒரு சில விஷப்பூச்சிகள், இந்த வண்டு, இந்த பூரான், இந்த தேல், இதெல்லாம் வந்து கடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த விஷம் வந்து நம்ம தலையிலேருந்து மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிளகை வந்து ரெண்டு எடுத்து அப்படி வறுத்துட்டு அதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதில் தேன் கலைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விஷம் வந்து முறியும்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழப்பி தலையில் வந்து பற்று மாதிரி போடுவாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மூக்கில் வந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிளகை வந்து நல்லா சுடுவாங்க, சுடக்குள்ளே அதில் உள்ள புகையை வந்து மூக்குள்ளேயே நல்லா சுவாசிக்கணும், சுவாசிக்கக்குள்ளே அந்த நீர் ஒழுகிறது வந்து குறையும்னு சொல்லுவாங்க. மிளகு வந்து உடலில் ஆரம்பகட்ட காலத்தில் இருக்கிற நோய்க்கு ஒரு அருமருந்தாக இந்த மிளகு வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம செய்கிற இந்த திரிகடுகத்துக்கு மிளகை வந்து வெறும் வானிலையில் லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த திரிகடுகத்தில் மூன்றாவது மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திப்பிலி. இந்த திப்பிலி வந்து மிளகு காட்டிலும் அதிக காரத்தன்மை இருக்கும். அதே மாதிரி இந்த திப்பிலியோட வேரையும் வந்து உபயோகிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உலர்ந்துருச்சு, அதாவது காஞ்சிடுச்சு அப்படின்னா அதிக உஷ்ணத்தன்மை இருக்கும், அது வந்து உடலில் உள்ள கப நோயை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த திப்பிலியோட வேரை வந்து மருந்தை நம்ம எடுத்துக்கிட மாட்டாங்க. அந்த திப்பிலியோட காயை வந்து உணவுப் பொருட்களாகவும் எடுத்துக்கிடுவாங்க, மருந்தாகவும் எடுத்துக்கிடுவாங்க. திப்பிலி பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை, அதாவது சித்த வைத்தியத்தில் வந்து மிக முக்கிய பங்களிக்கு. நீங்கள் எந்த ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் திப்பிலி வந்து கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க.
ஏன் இப்போ இருக்க காலகட்டத்தில் உலகமே அஞ்சிட்டு இருக்க இந்த கொரோனா மருந்தில் கூட சித்த வைத்தியமாக இருந்துச்சுன்னா இந்த திப்பிலி தான் முதன்மையாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த திப்பிலி இந்த காய் வந்து உலராமல் அதை காயாமல் இருக்கிறந்துச்சு அப்படின்னா அது வந்து கபத்தை வந்து அதிகரிச்சிடும், சளியை வந்து அதிகரிச்சிடும். அதனால் என்ன பண்ணணும்னா நல்லா உலர்ந்த பிறகு அதை வந்து நம்ம மருந்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கபநோயை வந்து குறைக்கும். மெயினாக இந்த திப்பிலி வந்து தொண்டை நோய், இந்த தொண்டையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து சரி செய்யக்கூடியது இந்த திப்பிலி தாங்க. அதே மாதிரி உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த திப்பிலி தாங்க. இப்போது நம்ம சொன்ன இந்த மூன்று பொருட்களையும் வைத்து எப்படி திரிகடுகம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம இப்போ சொன்ன மூன்று பொருட்களையும் வந்து 50 கிராம் எடுத்துக்கிறோம். அதாவது சுக்கை வந்து தோல் நீக்கி இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும், மிளகையும் திப்பிலியும் லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த மூன்றுமே வந்து கொஞ்சம் கடினத்தன்மை இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம வந்து இடித்து வச்சுக்கணுங்க. இடித்ததை வந்து அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைக்கணுங்க. அதே மாதிரி மிக்சியில் போட்டு நீங்கள் அரைக்கக்குள்ள ஒரேடியாக போட்டு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டாக அரைப்படும், இல்லைனா வந்து சைடில் ஃபுல்லாக ஒட்டிக்கிடும். அதுக்கப்புறம் நல்லா சளிச்சு எடுத்துட்டு அதை மையாக எடுத்து வச்ச அந்த திரிகடுகத்தை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க. எப்போவுமே நம்ம பதிவேற்றம் பண்ணுற காணொலியை வந்து அளவு முறை மிக முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். இதே வந்து சின்ன பசங்க சிறியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதில் 1/2 டீஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து மருந்தாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த திரிகடுக பொடியை வந்து நீங்கள் தேனில் குழப்பி நீங்கள் சாப்பிட்லாம். அப்படின்னா இளம் சூட்டில் இருக்கிற வெண்ணில வந்து நல்லா கலக்கிட்டு அப்படி குடிச்சிடலாங்க. சரிங்க, இப்போ இந்த திரிகடுக சூரணத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பலவித நோய்களுக்கு தீர்வாக இருக்கும். அதே மாதிரி விட்டு விட்டு வர்ற இந்த காய்ச்சலுக்கும் வந்து பலவிதமான வைரல் காய்ச்சல்னு சொல்கிறாங்களாம் அதுக்கும் வந்து ஒரு அடிப்படை மருந்தாக கூட இது இருக்குங்க. அது மாதிரி வயிற்றில் உள்ள உப்பசம் இந்த செரிமான கோளாறை வந்து நீக்கிறதுக்கும் இந்த திரிகடுக பொடியை வந்து உபயோகப்படுத்தலாம். இருமல், ஜலதோஷம், சர்க்கரை நோய் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த திரிகடுகு சூரணம் வந்து நம்ம தேனோட சேர்த்து சாப்பிட்லாங்க. அதே மாதிரி இந்த திரிகடுகு பொடியை வந்து நுரையீரல், ஜீரண கோளாறு, நெஞ்சு சளி, ஜலதோஷம், அப்புறம் ஜீரண மண்டலத்தில் இருக்கிற உறுப்புகளை செயல்திறன் வந்து இது வந்து கூட்டுங்க. அதே மாதிரி நுரையீரலில் வந்து உயிர் சக்தியை வந்து அதிகப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரிகடுக பொடி. அதே மாதிரி இந்த திரிகடுக பொடியை வந்து பல வலி நிவாரண மூலிகை மருந்துகளில் வந்து செயற்கையாக சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கக்குள்ளேயும் பல நன்மைகள் கிடைக்கின்றதுங்க. இந்த காணொலி பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மூலிகைகள் பற்றி தெரியணும், இல்லை இந்த நோய்களுக்கு எந்த மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வர்ற காலங்களில் அதை பற்றிய வீடியோக்கள் நாங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணுறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. புதிய வீடியோக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.